அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்வி கோயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 போன்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு உண்டான பொது அறிவு வினாக்கள் அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்தினுடைய முக்கிய தினங்கள், அந்த முக்கிய தினத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் ஜூலை மாதத்தினுடைய முக்கிய தினங்கள் மற்றும் முக்கிய பதிவுகள், முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 1, தேசிய மருத்துவர்கள் தினம். தனி மனிதர்கள் மற்றும் சமூகத்திற்கு மருத்துவர்கள் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிப்பதற்கான தேசிய மருத்துவர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி தினம் ஜூலை 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. புதிய மறைமுக வரியை அறிமுகப்படுத்தி 1 ஆண்டு நிறைவடைந்துள்ளதை அனுசரிக்கும் விதமாக மத்திய அரசானது ஜூலை 1ஆம் தேதியை ஜிஎஸ்டி தினமாக அனுசரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டய கணக்காளர்கள் தினம், அதாவது ஐசிஏஐ நிறுவனம், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, தொடங்கப்பட்ட தினமான ஜூலை 1ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் பட்டய கணக்காளர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து சர்வதேச வேடிக்கை பேச்சு தினம், ஜூலை 1ஆம் தேதி சர்வதேச வேடிக்கை பேச்சு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தினுடைய நோக்கம் தனது நண்பர்களுடனும் நெருக்கமானவர்களிடமும் வாய்விட்டு சிரித்து மகிழ்வதாகும் என்பது இந்த சர்வதேச வேடிக்கை பேச்சு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதே நாளில் வன் மகோத்சவ் என்று சொல்லக்கூடிய ஒரு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. வன பாதுகாப்பு மற்றும் மரங்களை நடுதல் ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 1950ஆம் ஆண்டில் அப்போதைய மத்திய விவசாய மற்றும் உணவுத்துறை அமைச்சரான ஸ்ரீ கண்ணையாலால் எம் முன்சி என்பவரால் வன் மகோத்சவ் ஆரம்பிக்கப்பட்டது. அதே நாளில் பார்த்திங்கன்னா பாரத் ஸ்டேட் வங்கி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1955ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அன்று வர்த்தக வங்கியினுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக இந்திய இம்பீரியல் வங்கியானது நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பாரத் ஸ்டேட் வங்கியாக மாற்றப்பட்டது. நாட்டில் வங்கித்துறையில் புதிய சகாப்தம் தொடங்கியதை இந்த தினம் குறிப்பதற்காக பாரத் ஸ்டேட் வங்கி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 2, உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கான விளையாட்டு பத்திரிகையாளர்களுடைய சேவைகளை குறிப்பதற்காக ஜூலை 2 அன்று உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதே நாளில் உலக யுஎஃப்ஓ அன்டெஃபினிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 2ஆம் தேதி அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் இருப்பதை அங்கீகரிப்பதற்கான உலக அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 3, செயின்ட் தாமஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. செயின்ட் தாமஸ் யூதராக பிறந்தார். இயேசுவின் 12 சீடர்களான இந்த 12 பேரில் இவரும் ஒருவர், செயின்ட் தாமஸ் என்று சொல்லக்கூடியவர். இவரது பிறப்பு மற்றும் இறப்பு தேதிகள் தெரியவில்லை, ஆனால் அவரது விருந்து தினம் ஜூலை 3 அன்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூலை 4, அமெரிக்க சுதந்திர தினம். 1776ஆம் ஆண்டு ஜூலை 4 என்ற தினமானது சுதந்திர பிரகடனத்தையும் அமெரிக்காவானது சுதந்திர நாடாக பிறப்பு எடுத்ததையும் குறிப்பதற்காக அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 6, விலங்கு வழி பரவும் நோய்களுக்கான சர்வதேச தினம், முத்தமிடுதலுக்கான சர்வதேச தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஜூலை 7, உலக சாக்லேட் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலக சாக்லேட் தினமானது ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் ஜூலை 7 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் சர்வதேச சாக்லேட் தினம் என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே நாளில் கூட்டுறவுகளுக்கான சர்வதேச தினம், அதாவது ஜூலை மாதம் 1வது சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு கூட்டிணைவு உருவாக்கப்பட்டதின் 100ஆண்டை அனுசரிக்கும் விதமாக 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 16 அன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையானது 47/90 என்ற தீர்மானத்தின் மூலம் 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தின் 1வது சனிக்கிழமையை கூட்டுறவுகளுக்கான சர்வதேச தினமாக அறிவித்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜூலை 11, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று,
குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11, 2018 ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்பட்டது. இது ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை அதிகரிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஐக்கிய நாடுகளினுடைய முன் முயற்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11. ஜூலை 12 சர்வதேச மலாலா தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 12 ஐக்கிய நாடுகளால் அனுசரிக்கப்படுகின்ற மலாலா தினம் என்று சொல்லக்கூடியது. பெண்களுக்கு கல்வியில் சம உரிமை அளிப்பதற்காக குரல் கொடுத்த பாகிஸ்தானினுடைய மலாலா யூசப்சாயினுடைய வாழ்க்கை போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது நபார்ட் தொடக்க தினம், இதே நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 14 பிரான்ஸ் தேசிய தினம், அதாவது பாஸ்டைல் தினம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. விடுதலை, சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் குறித்த கொள்கைகளை உலகிற்கு அர்ப்பணித்த பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கத்தை பாஸ்டைல் தினம் குறிக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூலை 15 உலக இளைஞர்களின் திறமைகளுக்கான தினம் ஜூலை 15 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளைஞர்களுக்கான திறன்களின் வளர்ச்சியில் முதலீடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையானது ஜூலை 15 உலக இளைஞர்களின் திறன்களுக்கான தினமாக அனுசரிக்க முடிவு செய்தது. அதே நாளில் கல்வி வளர்ச்சி நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. கல்வி வளர்ச்சி நாள், அதாவது காமராசனுடைய பிறந்த தினம் அன்றைய நாள் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. 2018 ஜூலை 15 அன்று தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரான கே காமராஜனுடைய 116வது பிறந்த தினம் அனுசரிக்கப்பட்டது. தமிழகமானது காமராசனுடைய பிறந்த தினத்தை கல்வி தினம் அல்லது கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கின்றது அப்படிங்கிறத குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வினாக்கள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நாளில் உலக பாம்புகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 16 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட உலக பாம்புகள் தினத்தின் நோக்கங்களுள் ஒன்று பாம்புகள் குறித்து மக்களிடையே நிலவும் பயம் மற்றும் மாயையை நீக்குவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 17 சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதி அமைப்பு வளர்ச்சியடைவதை அங்கீகரிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகம் முழுவதும் ஜூலை 17 அன்று சர்வதேச நீதி தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த தினம் நீதிக்கான உலக தினம் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிக்கான தினம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ஜூலை 18 சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2018 சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமானது நெல்சன் மண்டேலாவின் 100வது பிறந்த தினத்தை குறிப்பதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தினம் அனுசரிக்கப்படுகிறது. விஜய் நடவடிக்கையினுடைய வெற்றிக்கு பின்பு கார்கில் விஜய் திவாஸ் என்று பெயரிடப்பட்டது. 1999 ஜூலை 26 அன்று பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை கைப்பற்றிய மிக உயர்ந்த பகுதிகளை இந்தியா வெற்றிகரமாக கைப்பற்றியது. கார்கில் போர் நிறைவடைந்த அடுத்த ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நாளில் சதுப்பு நில காடுகளின் சுற்றுச்சூழலுக்கான சர்வதேச தினம் அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 27 மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினுடைய தொடக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. மத்திய ஆயுத பாதுகாப்பு படையில் மிக பெரியது மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை. ஜூலை 27 அன்று இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 28 உலக இயற்கை பாதுகாப்பு தினம். இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக இயற்கை பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதே நாளில் உலக கல்லீரல் அலர்ஜி தினம். கல்லீரல் அலர்ஜி குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நோபல் பரிசு பெற்றவரான பரூச் சாமுவேல் ப்ளூம்பெர்க்கின் பிறந்த நாளான ஜூலை 28 உலக கல்லீரல் அலர்ஜி தினமாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது முக்கியமானது, குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. 2010 நடைபெற்ற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் புலிகள் மாநாட்டில் சர்வதேச புலிகள் தினம் உருவாக்கப்பட்டது.
முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தினுடைய நோக்கம் புலிகளுடைய எண்ணிக்கை குறைவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 30 ஆள் கடத்தலுக்கு எதிரான உலக தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதே நாளில் சர்வதேச நண்பர்கள் தினமும் அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 31 உலக வன பாதுகாவலர் தினம் அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பணியின் போது மரணமடைந்த அல்லது காயமுற்ற வன பாதுகாவலர்களை நினைவு கூறும் விதமாக உலகம் முழுவதும் ஜூலை 31 அன்று உலக வன பாதுகாவலர் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில முக்கிய திருவிழாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. டிரி திருவிழா அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டாடப்படுகிறது. விவசாய திருவிழாவான டிரி திருவிழா அருணாச்சல பிரதேசத்தினுடைய அப்பதானி பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், துளுனி திருவிழாவானது நாகாலாந்தினுடைய சுமி நாகா பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போரி திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் போரி திருவிழா இமாச்சல பிரதேசத்தில் லாகுல் பள்ளத்தாக்கில் கொண்டாடப்படுகிறது. அதுக்கடுத்தது ஹரிலா மேளா. ஒவ்வொரு ஆண்டும் ஹரிலா திருவிழாவானது ஜூலை 16 முதல் 21 வரை உத்தரகாண்டின் குமாவோன் பகுதியில் பீம்டாலின் ராம்லீலா மைதானத்தில் கொண்டாடப்படுகிறது. அதுக்கடுத்தது கர்ச்சி பூஜை. கர்ச்சி பூஜையானது திரிபுரா மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவில் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள், அந்த முக்கிய தினங்கள் குறித்த பதிவு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பதிவில் எல்லாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அதாவது ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரைக்கும் நடைபெற்ற, அதாவது அந்தந்த மாதத்தில் நிகழ்ந்த முக்கிய தினங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் பதிவிட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். நன்றி மாணவர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.